அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. வீட்டில் தொழலாமா என்று ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்கிறது. வீட்டில் தொழுவதை பொறுத்த வரைக்கும் வீட்டில் தொழுவதில் எந்த ஒரு தடையும் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார்கள், ஃபர்லான தொழுகைகளுக்கு பின்னால் சிறப்பான ஒரு தொழுகையாக இருக்குமாக இருந்தால் அஸ்ஸலாத்து ஃபி பைத்தி, வீட்டிலே வந்து தொழுவது தான் சிறப்பானதாக இருக்கும்னு சொன்னார்கள். எதை சொன்னார் என்றால், ஒரு ஃபர்லான தொழுகைகளுக்கு முன்னாலும் பின்னாலும் இருக்கக்கூடிய நபீலான தொழுகைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் தான் தொழுதியிருக்கிறார்கள், வீட்டிலே தொழுமாறு எங்களுக்கு ஏவி இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்குறோம். அதே போன்று இன்னொரு இடத்திலே சொன்னார்கள், சல்லூ ஃபி புயூத்திக்கும் வலா தஜாலு புயூத்துக்கும் குபுரா, வீடுகளிலே நீங்கள் தொழுது கொள்ளுங்கள், உங்களுடைய வீடுகளை நீங்கள் கபருக்குழிகளாக ஆக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதனால் வந்து ஒரு வீட்டில் வந்து நாங்கள் இந்த நஃபீலான தொழுகைகளை தொழுவதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வழிமுறைகளை காட்டி தந்திருக்கிறார்கள் நாங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியினுடைய வீட்டில் வந்து ஜனாசா தொழுகை கூட தொழுதிருக்கிறார்கள். அவருடைய மனைவிமார் அவருடைய கணவன் எல்லோரும் பின்னால் நிற்கின்ற போது அந்த ஜனாசா தொழுகை தொழப்பட்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தொழுகை நடாத்தி இருக்கிறார்கள் என்ற செய்திகளை நாங்கள் பார்க்குறோம். அதே போன்று வந்து இன்னொரு செய்தியில் வந்து தஹஜ்ஜுத் என்று சொல்லக்கூடிய ஒரு தொழுகை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜமாத்தாக இரண்டு பேர் சேர்ந்து வீட்டிலே தொழுதிருக்கிறார்கள் என்ற செய்திகளை நாங்கள் பார்க்குறோம். அப்போ நபி அவர்கள் வந்து வீட்டிலே தொழலாம் அப்படிங்கிறதுக்கான சைக்கிணைகளை காட்டியிருக்கிறார்கள். அடுத்ததாக ஃபர்லான தொழுகைகளை தொழ முடியுமா, இதுதான் கேள்வி. இதை பொறுத்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளி வாசலில் இமாம் தொழுகை நடாத்துகின்ற போது, அந்த சூழலில் இருக்கின்ற மஹல்லாவில் இருக்கின்ற பள்ளி வாசலில் இமாம் தொழுகை நடாத்துகின்ற போது, அதான மிகாமத்து சொல்லப்பட்டு தொழுகை நடாத்துகின்ற போது வீட்டில் வந்து நாங்கள் தொழுவதற்கு மார்க்கத்தில் வந்து எந்த ஒரு அனுமதியும் கிடையாது. தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். வீட்டில் வந்து ஜமாத்தாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார் என்றால், ஒரு தொழுகையை குறிப்பிட்டு சொல்கிறார்கள், அந்த தொழுகை இஷா தொழுகையை குறிப்பிட்டு சொல்கிறார்கள், இந்த தொழுகைக்கு பின்வ தங்குகின்றவர்களை நான் என்ன செய்வேன் என்றால் அவருடைய வீடுகளை நான் எரிக்க பார்க்கிறேன், உஹ்ரீக பியூத்தகம் என்று சொன்னார்கள், அவருடைய வீட்டை நான் எரிப்பதற்கு நான் நாடுகிறேன் என்று சொன்னார்கள். அப்போ இது எதனை எடுத்துக்காட்டுகிறேன் சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபர்லான தொழுகைகளை வந்து பள்ளி வாசலில் தான் தொழ வேண்டும் என்று எங்களுக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஆன் அந்த வீட்டை ஹர்ரிக்க பியூத்தகம், அவருடைய வீடை நான் எரிக்க பார்க்கிறேன் அப்படிங்கிற செய்திகள் மூலம் சொல்லி எங்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருப்பதை பார்க்கிறோம். எனவே ஜமாஅத் நடக்கின்ற போது வீடுகளில் தான் நாங்கள் பள்ளிவாசல்களில் தான் தொழுது கொள்ள வேண்டும் என்கிற ஒரு செய்தியை வந்து இஸ்லாமியங்களுக்கு சொல்லி காட்டுறது. ஆனால் ஒரு சூழல் இருக்கிறது, எப்படி என்று சொன்னால், ஒருவர் வந்து ஒரு பயணம் செல்ல போகிறார் அல்லது வேறு ஒரு அவசரமான ஒரு தேவை கருதி செல்ல போகிறார் என்று சொன்னால், பள்ளிவாசல் வந்து தூரமாக இருக்கிறேன்னு சொன்னால் அவர் செல்லக்கூடிய பிரயாணத்திற்கு ஏதுவான முறையில் வந்து அவர் அந்த தொழுகையை வந்து வீட்டிலே தொழுது கொள்ளலாம். அதில் எந்த விதமான தடையும் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணம் செய்கின்ற அந்த வேளையில் வந்து வீடுகளில் அந்த தொழுகை அசர் லுஹர் போன்றவற்றை தொழுதிருக்கிறார்கள் என்ற செய்திகளை நாங்கள் பார்க்குறோம். அப்போ இது எதனை எடுத்துக்காட்டுன்னு சொன்னால், இக்கட்டான ஒரு சூழலில் நாங்கள் தொழுது கொள்ளலாம், நாங்கள் அவசரமாக செல்ல வேண்டும் என்று கருதுகிற ஒரு நேரத்தில் வந்து தொழுது கொள்ளலாம். அதே நேரத்தில் வந்து நாங்கள் ஒரு தொழுகையில் வந்து பிந்தி விட்டோம், ஒரு பிரயாணம் கருதி நாங்கள் பிந்துவிட்டோம், அல்லது ஒரு காரியாலயத்திற்காக வந்து நாங்கள் வேலை முடிந்துவிட்டு வீட்டை வருகிற போது நேரம் முடிந்து விட்டது, தொழுகை வந்து முடிவடைந்து விட்டது. அப்போ இந்த நேரத்தில் வந்து நம்ம ஃபர்லான தொழுகைகளில் வீட்டில் நாங்கள் தொழுது கொள்ளலாம், அதில் எந்த ஒரு தடையும் கிடையாது. இதற்கு இமாம்கள் யாரும் வந்து மறுப்பு தெரிவிக்கவில்லை. நாங்கள் விரும்பினால் என்ன செய்யலாம், அந்த தொழுகைகளை வந்து தொழுது கொள்ளலாம் என்கிற ஒரு செய்தியை தான் நாங்கள் பார்க்கிறோம். உதாரணமாக ஒருவர் அந்த லுஹர் தொழுகையை விட்டு விட்டார் என்றால், கிட்டத்தட்ட அவர் லுஹர் தொழுகையை விடுவதற்கும் அசர் தொழுகைக்கும் இடையே நேரம் நெருங்கி கொண்டிருக்கின்றன சொன்னால் அவர் அந்த தொழுகையை வீட்டிலே தொழலாம். பள்ளி வாசலுக்கு சென்று தான் தொழ வேண்டும் என்ற அவசியம் இல்லை. குறிப்பாக வந்து ஜமாத் நடக்கின்ற போதுதான் அந்த பள்ளி வாசல்களிலே கட்டாயம் தொழ வேண்டும் என்று இஸ்லாமியங்களுக்கு வலியுறுத்துவதை நாங்கள் பார்க்குறோம். அதற்காக வேண்டி ஜமாத் நடக்கின்ற போது வீட்டிலே தொழலாம் என்பதற்காக நாங்கள் என்ன செய்யக்கூடாது, அந்த தொழுகையை வந்து நேரத்தை வீணடித்து கொண்டு நாங்கள் எங்களுடைய அந்த தொழுகையை பாழ்படுத்தக்கூடாது. இது மிகப்பெரிய ஒரு தவறு, பாவம். ஆகவே அதானி மிகாமத்தும் சொல்லப்பட்டால் பள்ளி வாசலை விரைந்து செல்ல வேண்டும், பள்ளி வாசலின் பக்கம் செல்ல வேண்டும் என்கிற ஒரு செய்தி தான் இஸ்லாமியங்களுக்கு இந்த ஃபர்லான தொழுகை தொடர்பாக சுட்டிக்காட்டுவதை நாங்கள் பார்க்குறோம்.